ஹை ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மார்க்கெட் ஸ்கில் ட்ரேடிங் அகாடமி நம்ம ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கமாடிட்டி மார்க்கெட்டில் ஒரு பொசிஷன் ஹோல்டிங் எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி கிடைச்சிருக்கு அதை தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் அதில் அறுபத்தோராயிரரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்குள்ள ஒரு ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நேச்சுரல் கேஸில் சூப்பராகவே ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ நேச்சுரல் கேஸை அளவுக்கு இதோட ஹிஸ்டாரிக்கல் ஹையே லைக் டூ டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி த்ரீ லெவல் தான் பட் இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோடய ஹிஸ்டாரிக் ஹையான டூ டுவெண்ட்டி டூ ரேஞ்ச் வரைக்கும் போச்சு நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டூ நாட் த்ரீ டூ நாட் டூ அப்படின்னு டவுன் சைட் போகிற மாதிரி போயிட்டு இருந்தாலும் இன்றைக்கு இருந்த வெதர் கண்டிஷன் வெதர் சம்திங் ஒரு ப்ராப்ளத்துனால மார்க்கெட் அப்படியே பவுன்ஸ் ஆகி டூ டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு பட் ஆஃப்டர் எயிட் தேர்ட்டிக்கு மேலே நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி வந்த காரணத்தினால மார்க்கெட் சடனாக பத்துலேருந்து பன்னெண்டு பாயிண்ட் பக்கம் ட்ராப் ஆகிருக்கு ஸோ இது ஃப்யூச்சரில் அதாவது சீசன் முடிஞ்சிருச்சு அதாவது நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சீசன் தான் அது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நவம்பர்லேருந்து மிட் மார்ச் வரைக்கும் தான் ஸோ ஃபிப்ரவரிக்கு மேலே ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ ஃபிஃப்டீன் டேஸை க தாண்டிட்டோம் இனிமேல் எல்லாமே நேச்சுரல் கேஸ் க அதோட டிமாண்ட் எல்லாமே கம்மியாகும் என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா அதோட தேவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ நேச்சுரல் கேஸில் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி ஒரு பதினஞ்சாயிரரூபா ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ கொஞ்சம் இன்டெப்தாக பார்க்க போகிறோம் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒன் ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா லைக் ஏடிஎக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செல் கால் ஃபார்ம் ஆகிருக்கு இன்றைக்கி ஒரே நாளில் பத்துலேருந்து பதிமூணு பாயிண்ட் இறங்கின காரணத்தினால மேபி நாளைக்கு மார்னிங் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக இது ஒரு டூ தேர்ட்டின் டூ ஃபிஃப்டின் அப்படிங்கிற லெவலில் மேபி மறுபடியும் கூட ரீச் ஆகலாம் இன்கேஸ் டூ தேர்ட்டின் டூ ஃபிஃப்டின்னு அந்த லெவல் ரீச் ஆச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணும் ஸோ டூ ஃபிஃப்டின் அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து ஒரு செல் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய டார்கெட் மினிமம் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் இந்த வந்து இந்த ஒரு பத்து நாளைக்குள்ளே கிடைக்கிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் ட்ரேட்டில் நான் அதிகமாக யூஸ் பண்ணுற பேட்டர்ன் எதுன்னு டைம் ஃப்ரேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒன் ஹவர் சார்ட் தான் நான் அதிகமாக ஃபாலோ பண்ணுவேன் ப்ளஸ் ஒன் ஹவர் சார்ட்டில் ஏடிஎக்ஸும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் இறங்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங்காகவே கிடைக்கும் அடுத்து டாலர்ஸில் நேச்சுரல் கேஸோட மூமெண்ட்டை நம்ம பிரிடீட் பண்ணி பார்க்கும்போது நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு ஃபார்ம் ஆகிருக்கு இந்த பேட்டர்ன் எதுன்னு பார்த்திங்கன்னா லைக் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஷோல்டர் அந்த பீக் வரைக்கும் போயிருக்கு அண்ட் தென் அது கூடவே கண்டினியூவஸாக ஹெட்டும் ஃபார்ம் ஆயிருக்கு அது இல்லாமல் இன்றைக்கி நடந்த சுச்சுவேஷனில் ஒரு ரைட் சோல்டரும் ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ ரைட் ஷோல்டர் ஃபார்ம் ஆன காரணத்தினால மார்க்கெட் கண்டிப்பாக கீழே தான் வரப்போகுது அண்ட் தென் கீழே எவ்வளோ தூரம் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் டூ பாயிண்ட் செவன் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது லைக் டூ பாயிண்ட் செவன் ஃபோர் இன்டூ டாலரோட ப்ரைஸான செவன்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் நைன்ட்டி செவன் அப்படிங்கிற இந்த ஒரு ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரல் ரைஸில் கிடைக்கும் ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து டூ டென்னில் இருக்குது மேபி ஒரு ரீட்டைஸ்மெண்ட் காரணத்துக்காக நாளைக்கு மார்க்கெட் மேலே வந்தால் உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக டூ ஃபிஃப்டீனுக்கு மறுபடியும் நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா இதில் கிடைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அஞ்சு நாள்லேருந்து ஒரு ஏழு நாளைக்குள்ளார அதிகபட்சம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம் இந்த ஒரே ஒரு ஸ்கிரிப்டான நேச்சுரல் கேஸில் மட்டும் அண்ட் தென் இதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் ரூபாய் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் ஒன்ஸ் ஒன் நைன்டி ஃபைவ் அந்த ஒன் நைன்டி செவன் ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுனா ஃபர்தரான மிகப்பெரிய டவுன்ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது மிகப்பெரிய டவுன்ஃபால்னால் என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சீசன் முடிய போகிறது ஒன்று அண்ட் தென் ஒன் நைன்டி ஃபைவ் கீழே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இல்லாத காரணத்தினால மார்க்கெட் மேபி ஒன் எயிட்டிலேருந்து ஒன் செவன்ட்டி லெவல் கூட அடுத்த இன்னொரு பத்து பத்துலேருந்து இருபது நாள் இருபது ட்ரேடிங் நாளுக்குள்ளே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு பார்க்க நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம் வித் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் உங்களுக்கு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ளஸ் ஃபோர் ஹவர் சார்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரான வியூ உங்களுக்கு கிடச்சிருக்கும் ரைட் ஷோல்டர் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் தென் மார்க்கெட் ஒரு சில சப்போர்ட்ஸ்லாம் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கண்டினியூஸாக கீழே வந்திருக்கு ரைட்டாக ஸோ இதுலேருந்து நம்ம எதிர்பார்க்கும் போது டூ பாயிண்ட் எயிட் டூ ஒன் பழைய சாட்லாம் பார்க்கும்போது நமக்கு டூ பாயிண்ட் செவன் எயிட் அந்த ரேஞ்ச் வந்துச்சு ஸோ மோர்ஆர்லெஸ் நான் இந்த ஒரு டென் டு ஃபிஃப்டின் டேஸில் எதிர்பார்க்குற ரேஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து டூ நாட் ஒன் லெவல் இன்கேஸ் ஒரு சின்ன ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா டூ டெனில் நீங்கள் செல் பண்ணிட்டு மினிமமான டார்கெட்ஸ் ஒரு பத்து பாயிண்ட் நீங்கள் வந்து கேட்ச் பண்ணலாம் அப்படி இல்லை நான் பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எவ்ரி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுட்டு நீங்கள் ஓரளவுக்கு ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம் ஸோ ஈக்விட்டி மாதிரியே கமாடிட்டிலையும் நமக்கு இது ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இந்த நேச்சுரல் கேஸ் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு நாளைக்கு நம்ம டேவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக இரநூத்தி பதிமூணு நான் என்னோடய திங்கிங் இன்கேஸ் டூ தேர்ட்டின் வரல அப்படின்னாலும் டூ லெவன் டூ நாட் நைன் இந்த ரேஞ்சில் கூட ஒரு செல் எடுக்கலாம் அதிகபட்ச டார்கெட் ஒன் செவன்ட்டிலேருந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் லெவல் வித்தின் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரேடிங் டேஸ் இல்லை ஒரு மினிமமான ப்ராஃபிட் எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா டூ டென்னிலேருந்து பிட்வீன் ஒன் நைன்டி எயிட்லேருந்து டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் அதாவது ஒரு பன்னெண்டாயிரூபாலேருந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அந்த நேச்சுரல் கேஸில் இருக்குது ஸோ ஒரு கமாடிட்டியில் ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் இருக்கீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எனக்கு ஒரு ரிட்டர்ன் வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த நேச்சுரல் காஸை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் கேஸ் மாதிரியே உங்களுக்கு வேறு ஏதாவது கமாடிட்லையும் ஆர் அட் ஆர் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஓரளவுக்கு ஒரு பெரிய பொர்ஷனல் கால் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும் இல்லை இந்த நேச்சுரல் கேஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆர்எல்ஸ் நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ்